ज्ञानधिमिरालस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः श्रीचैतन्यमनोऽभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा करामायं ददाति स्वापदाङ्गिकम् वन्देऽहं श्रीगुरु श्रीगुरुपदकमलम् श्रीगुरुवैष्णवांश्च श्रीरूपं सागजातं सागना रघुनाथान्वितं तं सजीवम् सावैतं सावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्णपादान् सहगणा श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमसुरे तप्रकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरि वृषभानो सुरे देवि प्रणमामि हरिप्रिये कृपा सिन्धुरेव च परिणानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैता गदाधर शिवाशदि गौरभक्तवृन्द श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द महाप्रेमरसप्रदाय श्रीचैतन्यचन्द्राय नमो नमस्ते श्रीचैतन्यचन्द्राय नमो नमस्ते श्रीचैतन्यचन्द्राय नमो नमस्ते தினத்துல இந்த வருஷம் தொடர்ந்து ஒரு 3 மாசமா சிவன் ராத்திரி அப்புறம் ராமநவமி அப்புறம் நரசிம்ம சதுர்த்தி பத்தி தான் எனக்கு வருது கரெக்டா 1 மாசமா. ஓகே, இந்த வளர்ந்த ஞாயிற்றுக்கிழமை நரசிம்ம சதுர்த்தி வந்து முடிஞ்சு எல்லா விருதம் இருந்தீங்களா? முடிஞ்சிருக்கா? எடுங்க. ஆனா முக்கியம் ரொம்ப முக்கியம் வந்து ஏகாதசி முடிஞ்சிருக்கா? எடுங்க கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து நம்ம வந்து நரசிங்க பகவானோட சில விஷயங்கள் பார்ப்போம். நிறைய குருபு 2014லேருந்து அங்கேருந்து நரசிங்க சதுர்த்தி சக்தி நிறைய சொல்லியிருக்காரு. புதுசாக சொல்றது ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த வருஷம் எனக்கு ஏதோ பாக்கி கிடச்சிருக்கு. ஏன்னா 2016 ஆனால் 2016 நான் பார்த்தது மொதல். அப்புறம் வந்து 2017 அங்கே கொடுத்தாரு. 2017 இங்கே நடக்குது. நரசிங்க பகவான் எல்லாருக்கும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும் நரசிங்க பகவான் யாருன்னு. அவரை பற்றி சரித்திரம், அவரை பற்றி பக்த பிரகலாத மகாராஜுக்காக பிரகலாத மகாராஜுக்காக அவர் வந்து தோன்றி பக்தனை காப்பதாக வந்து கஷ்டம் நிறைய பேர் தெரியும். அவரோட திருநாள் அப்போ இந்தமாரி விஷயங்கள் கேட்குறது ரொம்ப ரொம்ப சிறந்தது.
நான் வந்து சில பகவான கதைகளை சில உள்ளுக்குள்ள கதைலாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி சொல்கிறேன். அதோட எல்லாருக்கும் சேமாக எப்போதும் போல மாதிரி சொன்னால் சில பேருக்கு போரிங் அடிச்சிடும், சில பேருக்கு என்னதான் இதை சொன்னதை சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து கொஞ்சம் நரசிங்க பகவானோட சில சிறப்புகள் அது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அவரோட சிறப்புகள் மற்ற அவதாரத்துக்கு இல்லா மற்ற அவதாரத்துக்கு இல்லாத சிறப்புகள் நரசிங்க பகவானுக்கு என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லி அப்புறம் ஏன்னா வந்து இரணிய கசிப கொண்டா சொல்லி நிறைய பேர் தெரியும், ஆனால் வந்து சிறப்புகள் என்ன சொல்லி நான் சொல்கிறேன். முதல் வந்து கொஞ்சம் சரித்திரத்தை அந்த சரித்திரத்தை கொஞ்சம் பார்த்துருவோம். பாகவதத்தில் வந்து யுதிஷ்டர் மகாராஜா வந்து நாத்துக்கிட்ட வந்து கேட்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னே வந்து சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட வந்து பரிசு மாதிரி என்ன கேட்குறாருன்னா, எதுக்காக பகவான் வந்து பாரப்பட்சி பார்க்குறாரு? பாரப்பட்சினா வந்து அசுரர்களுக்கு ஒரு மாதிரி, தேவர்களுக்கு ஒரு மாதிரி. ஏன்னா நிறையா பாகத்து நிறைய கதை வந்து தேவர்களுக்காக தான் வந்து அசுரர்கள் அழிக்கிறாரு. அப்போ ஏன் ரெண்டு பேரும் ஆத்மா தானே, எதுக்காக வந்து நரசிங்க எதுக்காக வந்து பகவான் வந்து ஒரு சைட்டை வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக ஒரு சைட்டில் வந்து ஏன் வந்து இது பண்ணுறாரு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ பிரகலாத மகாராஜா வந்து என்ன சொல்கிறாரு சொல்லி அதுக்குள்ளே ஒரு கதை வருது. என்னென்னா நாரதர் வந்து யுதிஷ்டருக்கு என்ன சொல்கிறார் சொல்லி சொல்கிறாரு. யார்? சுகதேவ கோஸ்வாமி. புரிஞ்சுக்கங்க, சுகதேவ கோஸ்வாமி பரிச்சய மகாராஜா. பரிச்சய மகாராஜா வந்து கேட்குறாரு ஏன் வந்து பகவான் வந்து பாரபட்சம் பார்க்கறாரு. இப்போ சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, நாரதர் வந்து யுதிஷ்டர் இதே மக்கள் தான் கேட்டாரு. யுதிஷ்டர் வந்து இதே மக்கள் தான் கேட்டார். அப்போ நாரதர் என்ன பதில் சொன்னார் சொல்லி அவர் வந்து இப்போ சொல்கிறாரு. பகவான் வந்து கீதையில் சொல்லியிருக்காரு, எல்லாமே வந்து ஆத்மாக்கள் தான், யாரும் வந்து எதிரியோ யாரோ நண்பரோ யாரோ வந்து கூட்டாளியோ யாரோ வந்து பகைவனோ இந்த இடத்துல இல்லை. தன்னோட முக்குணங்கள் ஏற்றபடி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வந்து இந்த உலகத்தில் வந்து அது இந்த உலகமாகட்டும் மேலே இருக்கிற தேவர் உலகமாகட்டும் சத்வோ தமோ ரஜோ இந்த மூணு குணத்துக்கு ஏற்றபடி ஒவ்வொரு ஆத்மாவும் செயல்படுது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு வந்து முக்தி அளிக்கிறேன்னு சொல்லி நான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்படுற சொல்லி வந்து நாரதர் சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்கும் போது அந்த மொத அத்தியாயத்தை முடிஞ்சு ஏழாவது காண்டத்தில் மொதல் அத்தியாயம் வந்து இதை பற்றி பேசப்படுது, எல்லாரையும் சமத்துவமாக தான் பார்க்குறாரு சொல்லி பேசப்படுது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன்றாவது அத்தியாயம் முடியும் போது அப்போ வந்து நாரதர் சொல்கிறாரு, யுதிஷ்டர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா, அசுரர்கள் வந்து இப்போ வந்து ஏன்னா அவங்க கண்ணு முன்னுக்கு வந்து சிசுபாலனை வந்து கிருஷ்ணர் வந்து தலை வெட்டிடுவார். அந்த யுதிஷ்டர் வந்து அவங்களோட அரசவையில் இருக்கும்போது அவங்க ஒரு யாகம் செய்கிறதுக்கு எல்லாம் கூடியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து கிருஷ்ணருக்கும் சிசுபாலனுக்கும் சிசுபாலனும் ஒரு அசுரன் தான், சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணரை எதிரியாக பார்க்குறவன். இப்போ சிசுபாலனை வந்து கிருஷ்ணர் வந்து தலை வெட்டிட்டோன்னே அவங்க கண்ணு முன்னுக்கே சிசுபாலன் வந்து எனது முக்தி பெறுறது அதை பார்ப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த யுதிஷ்டர் கேட்பாரு. அவங்க சின்ன வயசு சிசுபாலன் நல்லா கேட்டுங்க, சிசுபாலன் வந்து சின்ன வயசுலேயே வந்து பெரியாரா இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணரை வந்து வஞ்சிக்காத நாளே இல்லை. எப்போ பார்த்தோம் குறை சொல்லி இது பண்ணி கடைச்சா வந்து ஒரு தடவை வந்து சண்டை பெருசாகும் போது கிருஷ்ணர் வந்து தலையை வந்து வெட்டிட்டாரு. தலையை வெட்டிட்டவனே சிசுபாலன் வந்து கிருஷ்ணர் சாப்பிடிச்ச பிறகு சிசுபாலன் வந்து முக்தி பெற்றுட்டான், வைகுண்டத்துக்கு போயிட்டான். அப்போ யுதிஷ்டருக்கு ஒரு கேள்வி, என்ன இது இவன் சின்ன வயசுலேருந்து வந்து கிருஷ்ணருக்கு பக்தி செய்யலை ஒன்றும் செய்யலை, எப்படி கிருஷ்ணர் கிட்ட செத்தவனா வந்து எப்படி வந்து வந்து வைகுண்டம் போகிறான் சொல்லி கேட்குறாங்க. யாரும் யுதிஷ்டர் கேட்குறாரு, நாரது கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு நாரது சொல்கிறாரு, யுதிஷ்டரா சிசுபாலன் வந்து அசுரன் இல்லை, அவன் பக்தன். அவன் வந்து போன பிரிவிகளுக்கு முந்தின பிரிவி பல கோடி பிரிவிகளுக்கு முன்னே வந்து பகவான் விஷ்ணுவோட அந்த காவல் அவரோட விஷ்ணுவோட இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெய விஜயம் சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க, துவாரபாலகன். அப்போ வந்து அதில் வந்து ரெண்டு பேர் தான், அந்த ரெண்டு பேர் காவல்காரங்க தான், அந்த துவாரபாலகன் தான் வந்து நாலு சனக்குமாரர்கள் வருவாங்க பிரம்மாவோட முத படைப்பு. அப்போ வந்து அவங்களால ஏற்பட்ட சாபத்தினால இந்த
ஜெய விஜயன் அந்த ரெண்டு காவல்காரங்க வந்து அந்த துவார பாலகன் வந்து சாபத்தினால அசுரமா வந்து பிறப்பாங்க, அசுரக்கள் வந்து பிறப்பாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அப்ப முத வந்து வரும்போது அந்த ஜெய விஜயன் அசுரர்களாக வந்து சாப விட்டுட்டோன்னா அவங்க வந்து பூமிக்கு வந்து இருக்கும் போது அந்த நாலு குமார்கள் நடுவில் வந்து நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சாபம் நாங்கள் கொடுத்துட்டோம், ஏன்னா நீங்க வந்து வைகுண்டத்துல இருந்து எங்களை உள்ள விடாம நீங்க சத்துவ ரஜோ குணத்துல இருந்தனால உங்களுக்காக இந்த சாபத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த சாபத்தை நீங்க விமோச்சனை பெறதுக்கு மூன்று பிரிவுகள் தான் நீங்க மூன்று தலைமுறை நீங்க பிறப்பீங்க, அசுரர்களாக பிறப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து கடைசி பிரிவு முடிஞ்சோட நீங்க வந்து வைகுண்டத்துக்கு தீர்ப்பு வந்துடுங்க சொல்லி சொல்லுவாரு. அப்ப அந்த பாதி வழியில அப்போ அவங்க வந்து திதி கஷ்யப்பருக்கு வந்து இரண்யக்ஷனாவும் அப்புறம் வந்து இரண்யகசிபராவும் வந்து முத பிறப்பாங்க. அந்த ரெண்டு துவார பாலகர் தான் வந்து ஜெய விஜயன் தான் வந்து முத இரண்யகசிபோ இரண்யாட்சன், ரெண்டாவது வந்து கும்பகர்ணன் ராவணன் வருவாங்க ரெண்டாவதா, மூணாவது வந்து சிசுபாலன் கண்வந்திரன் வருவாங்க. மூணு பிரிவு முடிஞ்சோடனே கடந்த சிசுபாலனாக முடிஞ்ச பிறகு அவங்க வந்து முக்தி கொடுத்தாரு. இதான் நடந்துச்சு. அப்போ வந்து இரண்யகசிபுனா இருக்கும் போது வந்து அந்த ஜெய விஜயெல்லாம் ஒருத்தர் வந்து இரண்யகசிபோ ஒருத்தர் வந்து இரண்யாட்சன். அப்போ இரண்யகசிபோராக இருக்கும் போது அவனோட குடும்பம் ரொம்ப தாங்க முடியாமல் உலகமே பயந்து போய் கலைஞ்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்போ யுதேச்சர் வந்து அந்த பாயிண்டை பிடிச்சிவார். பிடிச்சோன்னே இரண்யகசிபு அவ்வளோ குடும்பம் இருந்தானா, எப்படி குடும்பமாக இருந்தா என்ன நடந்துச்சு சொல்லி என் சொல்லுங்க சொல்லி கேட்பார். அப்போ தான் வந்து ரெண்டாவது சாப்டர்லேருந்து இந்த ஏழாவது காண்டம் ரெண்டாவது சாப்டர்லேருந்து இரண்யகசிபுரோட கதை வரும் ஆரம்பமாகும். அவர் சொல்ல ஆரம்பிப்பார். முதல்ல வந்து இரண்யாட்சன் அவரோட சகோதரர், அவர் சகோதரர் வந்து வராக அவங்க தெரியும் பன்றி முகத்தை எடுத்து வராகர் வந்து இரண்யாட்சனை கொன்னார். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு இரண்யாட்சன் வந்து இறந்துட்டார். இறந்துட்டோடனே இரண்யாட்சனை வந்து இறக்குற அந்த பொணத்தில் அந்த இறந்து போய் கிடக்கிற அந்த பாடியை பார்த்து அவங்க மனைவி அவங்க அம்மா அவங்க பிள்ளைங்க எல்லாம் அழுது இருப்பாங்க. அப்போ இரண்யகசிபு என்ன பண்ணுவார், அங்கே வந்தோடனே அவருக்கு வந்து ஒரு சரியான கோபமாயிரும், அவர் கண்ணு வந்து சோப்பாயிரும். தமிழ் படம்லாம் பார்த்துருப்பீங்க, சில பேர் கண்ணு சோப்பாய் நரம்பெலாம் எல்லாம் ஏறும் பார்த்துருப்பீங்க. அந்தமாரி அவர் கண்ணு சோப்பாச்சு. கண்ணு சோப்பான பிறகு அவர் வந்து தன் அம்மா கிட்ட வந்து ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்லுவார். இரண்யகசிபோ பாகவதத்தில் இருக்கு, நான் எதுவுமே சொல்ல, ஏன்னா ஏழா கண்டத்தை எடுத்து நீங்கள் தெரிஞ்சு பார்த்துக்கலாம். ஆத்ம தத்துவத்தை சொல்லுவார். ஒரு உடம்பு இறந்து போனச்சு, ஒரு ஆத்மா ஒரு மனிதன் இறந்து போனான்னா அது வந்து உடம்பு வந்து தற்காலிகம், ஆத்மா நித்தியமானது அப்படி சொல்லி உபதேசம் பண்ணுவார். யாருக்கு, அவங்க அம்மா கிட்ட அது பயனாது. அவங்க அம்மா அழுவாங்க, அவங்க மனைவி அழுவாங்க, அப்புறம் அவங்களோட பிள்ளைங்கள்லாம் அழுந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து துன்பத்திலே வெளியாக்குறதுக்காக அவர் வந்து ஒரு உபதேசம் கொடுப்பார். வந்து இந்த ஆத்மா வந்து பல உடம்புகள் இருக்குது இந்த உலகத்தில், ஓகேவா? அந்தமாரி நம்ம பல உடம்பு எடுத்த பிறகு நம்ம முக்குணங்களால் நம்ம வந்து ஆதிக்கம், நம்ம வந்து ஒரு ஒரு குணத்தில் நம்ம வந்து இருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று சில விஷயம் என்னென்னா, இந்த சிருஷ்டி இந்த 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 பிரபஞ்சம் படைக்கும் போது பஞ்சபூதங்களை வச்சு படைச்சார் பகவான் பஞ்சபூதம். ஆனால் அந்த பஞ்சபூதத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி முக்குணங்களை வந்து இந்த இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணத்தை வந்து இங்கே வச்சு தான் ஒவ்வொரு ஜீவராசியும் படைச்சார். இது விஷ்ணு புராணத்தில் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். நீங்கள் இதை வந்து எப்படி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து படைக்கப்பட்டுச்சு, ஒரு அணுவிலேருந்து எப்படி படைக்கப்பட்டு சொல்லி சொல்லுவார் பராசர முனிவர் வந்து சொல்லுவார். அப்போ வந்து இந்த முக்குணங்களால் வந்து வந்து இந்த முக்குணங்களில் வந்து மாட்டிக்கிட்டு சில சமயத்தில் வந்து தெய்வீக குணத்தில் இருக்கிறதும், சில சமயத்தில் கோவப்படுறதும் அசுர குணத்தில் இருக்கிறதும், சில சமயத்தில் வந்து தம்ம குணத்தில் அறியாமல் இருக்கிறதும் வந்து இந்த உடம்போட இயல்பு. இதை வந்து நம்ம வந்து இந்த ஆத்மா வந்து இதில் இதனால் பாதிக்கப்படுறதில்லை. ஆத்மா ஒரு நாள் வந்து இந்த உடம்பு சரீரம் வந்து ஒரு நாள் வந்து இழக்கப்படும், ஒரு நாள் இறக்கும், இறந்த பிறகு வந்து இன்னொரு உடம்பு எடுத்து ஆகணும் சொல்லி அவர் சொல்லுவார். அப்பயும் வந்து அவங்க வந்து எல்லாம் அழுந்து புலம்பி இருப்பாங்க, சரிப்பட்டு வராது சொல்லி. அப்போது அவர் வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவார். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற கிளாஸில் வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம் கதைகளுக்கும் யாருக்கும் போரிங் ஆயிடாதீங்க. அப்ப
அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன கதை சொல்லுவார். அவர் வந்து உசி 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 நரம் சொல்லி ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. உசி நரம் சொல்லி ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அதில் வந்து சுவக்ஞன் சொல்லி ஒரு அரசர் இருந்தார். சுவக்ஞன் பாகவதம் படித்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறத தெரியும். அதனால் வந்து உசி நரம் சொல்லி அந்த ராஜ்யத்தில் சுவக்ஞன் வந்து பெரும் ராஜ்யத்தை ஆண்டு இருந்தார். அவர் வந்து அந்த ராஜ்யத்தை வந்து ஆட்சி ஆளும் போது போர் நடக்கும். போர் நடக்கும்போது பயங்கரம் சண்டை போடுவார், பெரும் சத்திரியை சண்டை போடுவார். இந்த கதை வந்து இரணியகசிபுவர் வந்து அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த சுவக்ஞன் வந்து நல்லா சண்டை போட்டான், நல்லா போர் வீரன், அவங்க அந்த நாடே வந்து அவன் நம்பி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சண்டையில் வந்து ஒரு தடவை வந்து சுவக்ஞன் வந்து இறந்துடுவார். அந்த மன்னர் இறந்துடுவார், அந்த நாடு வந்து தோல்வி அடைஞ்சிடும். ஏன்னா மன்னர் இறந்துட்டாருன்னா நாடு தோல்வி அடைஞ்சிடும். அப்போ வந்து சுவக்ஞன் இறந்து அந்த போர்க்காலத்தில் வந்து அம்பு குத்தி அந்த கிரீடெல்லாம் கலந்து கீழே விழுந்து கிடப்பார். விழுந்து கிடக்கும் போது அவங்களோட மனைவி, அவங்களோட அம்மா, அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அவங்க சுற்றி அழுவாங்க. அழுந்து 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 அழுந்து, ஐயோ சுவக்ஞா போயிட்டியே போயிட்டியே சொல்லி அவங்க அம்மா அழுவாங்க. அப்புறம் கணவரை பார்த்து அழுந்து 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 அழுந்து, நீங்கள் எங்கே போயிருக்கீங்க சொல்லுங்கள், நானும் அங்கேயே வந்துடுறேன். இப்போ நம்ம எங்கே நல்ல அந்த பௌதிகத்தில் அழுவாங்களே அந்தமாரி வந்து எல்லாம் அழுவாங்க. எங்கே போயிட்டீங்க சொல்லுங்கள், நான் எங்கே போனோம் அங்கே நான் வந்துடுறேன். அப்போ அழுந்து 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 இந்த சீனை வந்து இந்த சீன் வந்து எம்ம தர்மராஜா அவரோட ஸ்க்ரீன்லாம் பார்த்துருக்காரு. பார்த்துருக்கும் போது சரி விட்டுருவாங்க சரி, ஏன்னா வந்து அந்த பணத்தை வச்சு அழுந்துடுறாங்க. அந்த பணத்தை வந்து அந்த சுவக்ஞனை வந்து காரியம் செய்யணும், அதுக்கப்புறம் வந்து அடக்கம் பண்ணணும், அந்த நிறைய வேலை இருக்குது. இவர் துங்கு பண்ணுறாரு, எப்படா முடிப்பாங்க சொல்லி இது பண்ணுறாரு. இவங்க அழுகுறாங்க அழுகுறாங்களும் அழுந்து ஓடிந்து பழக்கணும், வச்சு அழுந்து அழுந்து தீக்கிறாங்க. இது சரிப்பட்டவரா சொல்லி எம்ம தர்மராஜா இதுக்கு நம்ம இறங்கினாலும் சரிப்பட்டவரா சொல்லி ஒரு 5 வயசு பாகனா வந்து அந்த இடத்துக்கு இறங்குவார். அது பாகத்தில் இருக்குது. 5 வயசு பாகனா இறங்கி வருவார். இறங்கி வந்தோடனே நடந்து நடந்து வருவார். எங்கே வந்து யாருக்கும் தான் தெரியாது. அஞ்சு மாதிரி ஏய் நிப்பாட்டிடுவார். எல்லாம் அமைதியாயிருவாங்க. என்ன அழுவரையும் கேட்பார், இல்லை என் பையன் போயிட்டான், பையன் போயிட்டான், இந்த மாதிரி புதுசாக போயிட்டான் சொல்லி எல்லாம் புலம்புவாங்க. பையன் போயிட்டானா, எங்கே போயிட்டான், அவன் தான் இங்கே இருக்கானே சொல்லுவார். இல்லைங்க என் பையன் போயிட்டான் இறந்துட, நீனா இப்போ சின்ன பையன் போடான்னு சொல்லி தள்ளிவிட்டுருவாங்க. அப்புறம் அவர் வந்து வர மாட்டாரு. எங்கே பையன் போயிட்டான், பையன் தான் அப்புறம் படுத்துருக்கான் பாரு, தலையிலேருந்து கால் உள்ளங்கால் வரைக்கும் தான் நிற்கு, எங்கே போயிட்டான்னு சொல்லி கேட்பாரு. உனக்கு பொடியன் வேறு உங்க ஒன்றும் தெரிய சொல்லி என்ன சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதுப்பா, நான் வானா வா போனா போ, சுவக்ஞா இங்கே வா சுவக்ஞா அங்கே போ, எனக்கு வந்து பணிகளை செஞ்சு விட்டானே சின்ன விஷயம் கூட இருந்தானே அந்த பையன் காணும் ஏன் சொல்கிறாங்க, அவன் இறந்து போயிட்டானே. அப்போ திரும்பி சொல்கிறாரு, இல்லை அவன் தான் இங்கே இருக்கான்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அப்போ தான் வந்து அவர் வந்து ஃபயர் பண்ணுவார். நீ கேட்ட நீ நீ வானு வானு கூப்பிட்ட வந்த சுவக்ஞ போன்னு சொல்லி போனானே நடமாடினானே அந்த சுவக்ஞனை நீ பார்த்துருக்கியா, உடம்பு இங்கே இருக்கு உள்ள ஒருத்தர் நடமாடினால அந்த நடமாட நீ பார்த்துருக்கியான்னு கேள்வி கேட்பார். அவங்க அப்படியே பார்ப்பாங்க பையனை, இவன் தான் நேரம் கட்ட நேரத்தில் வந்து கேட்கிறான் பார்த்துட்டு, இல்லை அவனை பார்த்துட்டு இல்லை அவனை எப்படி பார்க்க முடியும், அப்போ பார்க்காத ஒருத்தனுக்காக நீ அழுவுற அப்படி சொல்லி கேட்பாரு. அவங்களுக்கு வந்து அப்படி வந்து இடி இடிச்ச மாதிரி ஆயிடும். அவன் பார்க்காத ஒருத்தனுக்காக நீ அழுவுறனா நீ முட்டாள் தானே சொல்லி அப்படியே போட்டுருவாரு. பாகத்தில் அப்படியே போட்டுருக்கான் முட்டாள் தானே. அப்போ இதை கேட்டோன்னா அவங்க அழுவுற தண்ணியெல்லாம் வந்து ரிவர்ஸில் போயிருந்தோம் போயிடும். அப்போ வந்து அவர் கேட்பாரு, அப்போ பார்க்காத ஒருத்தனுக்கு அழுகுற நீ, அப்போ சுவக்ஞைக்கான சுவக்ஞைக்கான சொல்கிறேன் அவன் இங்கே இருக்கான், அப்போ எப்படி பண்ணி பார்த்தாலும் நீ அழுகிறது அர்த்தம் இல்லை. அப்போ வந்து இந்த கதையை வந்து அவர் வந்து இரணியகசிபு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா, சாவு வந்து நிச்சயமானது, அது எப்போ எங்கே யாருக்கு நடக்கும் சொல்லி யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து இந்த சரீரத்தோட எக்ஸ்பயர் டேட், இந்த தலை லுப்புட் நம்மளோட டேட் முடிஞ்சுன்னா நீ எந்த மொழியில் எங்கே இருந்தாலும் கிளம்பி தான் ஆகணும் சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்ப முத உச்சக்கட்டில் இருந்த எமோஷனில் இறங்கி சரி ஒத்துக்கிட்டு அந்த காரியத்தை செய்வாங்க. அப்போ வந்து இந்த கதையை வந்து இரணியகசிபு வந்து அவங்க சொன்னோன்னே அவங்களும் வந்து இரணியகசிபு வந்து இறந்துட்டாங்க சொல்லி அவங்களும் வந்து அந்த துன்பத்துலேருந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகி சரி சொல்லி அவங்களுக்கு அந்த காரியம் செஞ்சுருவாங்க. இதை வந்து சொல்லுவார், இந்த ஆத்மர் வந்து சொல்லுவார், ஏன்னா வந்து இந்த உடம்பு அழியக்கூடியது. ஓகேவா,
அப்போ வந்து இது இந்த காரியெல்லாம் இரணை கஷ்யப்பை வச்சு இந்த காரியெல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு அவருக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு இரணியகசிபு வந்து நடந்து அவர் ராஜ்யத்துக்கு போவார். நடந்து போகும்போது அவருக்கு விஷ்ணு மேலே, ஏன்னா விஷ்ணு தான் வந்து அவர் தம்பி அழிச்சிருக்கு வராகரா வந்து, இப்போ விஷ்ணு மேலே செம்ம கட்டுப்பில் நடந்து போகிறார். அவர் நடந்து போனோடனே அவர் என்ன சொல்லுவார், நேராக போய் அவர் அசுரர் கூப்பிடுவார், எல்லாம் வாங்க சொல்லி கூப்பிடுவார். எல்லாம் வந்து நின்றுவாங்க, ஒரு ஒரு கூட்டம் நின்றோம். இங்கிலீஷ் படம் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு கூட்டம் போர் போடுறதுமே நின்றோம். அவர் வந்து ஒரு பெரிய மலைமலை ஏறி வந்து சொல்லுவார், ஓகே விஷ்ணு என்னோட தம்பியை சாப்பிடுச்சிட்டான், ஓகே இனி அவனுக்கு அழிக்கப்படுற அந்த பிராமணர்கள் வந்து இந்த பூமியில் வந்து யாகம் வளர்க்குறாங்க, பிராமண பூமியில் யாகம் வளர்க்குறாங்க, அந்த யாகத்தோட அந்த பலனை வந்து விஷ்ணு கொடுக்குறாங்க, அதனால தான் அந்த ஆள் அந்த ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த பிராமணர்களை வந்து ஒழிச்சு கட்டு, ஓகே போசம் சொல்லி கட்டுவாங்க. ரெண்டாவது பசுக்கள், பசுக்கள் வந்து இந்த பிராமணுக்கு ரொம்ப வந்து பக்கத்தில் ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க சப்போர்ட்டாக இருக்குது, இந்த பசுக்கள் தீர்த்து கட்டு சொல்லுவாங்க. இந்த பிராமணுக்கு என்னென்ன இது, ஏன்னா வந்து விஷ்ணுவுக்கு என்னென்ன இதெல்லாம் கொடுக்குறாங்களோ, தேவர்களுக்கு என்னென்ன என்ன சொல்லுவாங்க ஆவிர் பாகம்னு சொல்லுவாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்களோ, இந்த மனிதர்கள் இங்கே இருக்காங்களா பிராமணர்கள் சத்திரியர்கள் எல்லாரும் வந்து கடவுளுக்காக நிறைய செய்கிறாங்களா, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, எந்த விஷயமும் இங்கேருந்து போகக்கூடாது, அந்த அந்த விஷயம் போய் சேரக்கூடாது அப்படி ஸ்டாப் பண்ணு. எங்கெங்கே எல்லாம் இந்த வயல் சாப்பாடு எவனும் போய் சாப்பாடு தரத நதி எல்லாத்தையும் எல்லாத்தையும் உடச்சி எல்லாத்தையும் நாசமாக்கும் சொல்லி சொன்னோன்னே, உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் வேலை இல்லாதனால எல்லாத்துக்கும் வேலை கிடச்சிச்சு. அப்போ எல்லாம் பூமிக்கு இறங்குவாங்க, எல்லாம் வந்து அப்படி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சுண்டல் ஓயிலில் வந்து சுண்டை கரைச்சி ஊற்றுனாங்கன்னா சரசரசன் ஊற்றும், அந்த மாதிரி எல்லாமே பட படப்படையும் எல்லாம் எல்லாம் மேலேருந்து எல்லாம் இறங்கினாங்க. அது இறங்கினோன்னா இங்கே இருக்கிற நிலங்க வயல் அப்புறம் வந்து பிராமணர்கள் எல்லாத்தையும் அடித்து நாசம் பண்ணி, நதி எல்லாத்தையும் நாசம் பண்ணி, எல்லாத்தையும் நாசம் பண்ணி இருந்தாங்க. அப்போ எப்போதும் நடக்கிற ஒரே சீன் தான், தேவர்கள் நேராக போயிட்டு பிரம்மாக்கரை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பிரம்மாக்கரை கம்ப்ளைண்ட் பண்ணோடனே அவர் வந்து இல்லை பிரம்மாக்கரை கம்ப்ளைண்ட் பண்ணல, இந்த மாதிரி நடந்து இருக்கு, இந்த மாதிரி நடந்து இருக்கும் போது அப்புறம் வந்து இரணியகசிபர் வந்து ரொம்ப வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவர் வந்து ஹாப்பியாக வராரு, ஆனால் அப்பயும் வந்து அவரோட இது வந்து தீரல, இதில் இருக்கு கண்ணி தனியாக. இப்போ வந்து இரணியகசிபர் அப்பயும் தீரல, அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவர் வந்து அப்பயும் வந்து என்ன சொல்லுவாங்க, மனசு வந்து திருப்தி அடையல, அந்த விஷ்ணு வந்து போட்டு தரணும், அந்த சாவடிக்கணும், நாஸ்திகர்களோட தன்மை வந்து அசுரோட தன்மை வந்து பகவான் ஒழிக்கணும். இதே போல் இந்த இப்போ அப்போ வந்து இரண்டை கசிப்பூர்னா இப்போ வந்து சயின்டிஸ்ட்டு அரசியல்வாதி அப்புறம் வந்து கருப்பு சட்டை போட்டு பேசுகிறவங்க இதெல்லாம் வந்து இரண்டை கசிப்போட கூட்டம் தான், யாரும் இல்லை. பிரகலாதன் மாரி நம்ம மாரி சில பக்தர்கள் எங்கெங்கேயோ இருக்கிற அவங்க ஒன்றும் இரண்டை கசிப்போர் போராட்டம் அங்கே நடந்துச்சுல ஒன்றும் இங்கே நடந்து தான் இருக்குது. அசுரர்களோட வந்து என்ன என்னதுன்னா கடவுள் ஒழிக்கணும், கடவுள் இல்லைன்னு சொல்லணும், கடவுள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக அவங்க எவ்வளோ முயற்சி வேணும் பண்ணுறாங்க. நிறைய இப்பெல்லாம் விஷயம் பார்த்துக்கலாம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்க மயக்க எடுத்துகிட்டு பேசுகிறாங்க, ஆனால் கடவுள் வந்து இருக்குன்னு சொல்லி ஒத்துக்க சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நம்மளை குருப்பா சொல்லுவார், ரெண்டு லிட்டர் என்னோடய ஒவ்வொரு எத்தனை லிட்டர் ரத்தத்தை நான் செலவு பண்ண சொல்லி சொல்லுவார், ஒருத்தனை பக்தனாக்குறதுக்கு நான் வந்து எத்தனை லிட்டர் ரத்தத்தை செலவு பண்ணுறேன் சொல்லி குருப்பா அதிலிருந்து ஒரு இதில் சொல்லுவார், உபன்யாசத்தை சொல்லுவார். ஏன்னா இரண்டை கஷ்டம் வந்து நாஸ்திக்குவார், அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஓகேவா. அவனும் இரண்டை கசிப்பு குவாலிட்டி நிறைய ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் அது இது பேர் சில பேர் தெரிஞ்சுக்கும் சில பேர் தெரியாமல் இருக்கும், அப்போ நான் சொல்லும் போது கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இரண்டை கசிப்பு வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் இது சரிப்பட்டு வருது, விஷ்ணுவை போட்டு தரணுன்னா நம்ம வந்து தவம் புரிஞ்சு சொல்லி தவம் புரிஞ்சான். ஓகே உலகத்தில் தவம் புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அசுரம் தவம் புரிஞ்சுக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க, ஆனால் இரண்டை கசிப்பு போது தவம் புரிஞ்சவங்க யாருமே இல்லை இந்த உலகத்தில். இரண்டை கசிப்பு தான் வந்து அவனோட தவம் தான் ரொம்ப கடுமையான தவம். இரண்டை கசிப்பு வந்து ரெண்டு கால் கட்டவரில் நின்று மேலே பத்து கை தூக்கி எத்தனையோ வருஷங்கள் பிரம்மாவே ஒரு பாகத்தோட ஸ்லோகம் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா அவரோட யாக அவரோட அவரோட தவத்தினாலும் வந்து திருப்தி அடைஞ்சி அவர் கீழே வரும்போது எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் வந்து தேவர்கள் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும், சில பேருனால தண்ணி குடிக்காமல் இருக்க முடியும், ஆனால் அதையும் மீறி உன்னால் வந்து இருக்க முடிஞ்சுக்குன்னா உன்னை போல் யாருமே தவம் புரிஞ்சதை சொல்லி அவர் சொல்லுவார். எனக்கு இரண்டைக்கு தவம் வந்து என்னென்னா அவருக்கு அவர் கட்டவர் வச்சு அவர் மேலே போய் கை தூக்கி தவம் பண்ணும் போது அவரோட காலப்போக்கில் வந்து அவர் உடம்புல வந்து புத்து கட்டி
அந்த புத்துல இருக்கிற அந்த எறும்புகள், அந்த இருக்கிற அந்த பூச்சிகளை வந்து அவரோட தோல், அவரோட கொழுப்பு, அவரோட அந்த ரத்தம் இதெல்லாம் குடிச்சு 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 பாதி உடம்பு வந்து இதாயிரும். எல்லாம் எலும்பு தூரமா தான் இருப்பாரு. அப்போ வந்து அதுவும் தெரியாம அவர் வந்து கடும் தவத்தில் இருப்பாரு. அப்போ வந்து அந்த பிரம்மா வந்து வந்து வர்றப்ப வந்து எப்படி மொதல் வருவாங்கன்னா, பிரம்மா வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் போய் நடக்கும். இரண்டக்கேஸ்வரர் தவம் இருக்கும் போதே அவரோட மண்ணிலோட சூடு, மண்ணிலோட சூடு வந்து அது வந்து அனலாம் பறக்கும். அது அது அனலாம் பறக்கும் போது எனது வாயு பகவான் யாருமே வந்து இங்க இங்க நடமாட முடியாம போயிடும். ஏற்கனவே வேற அவங்கள ஆட்கள் வந்து பூமியில் அணையம் பண்ணியிருக்காங்க. இவரோட சூடு அதிகரிக்க 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 இது வந்து பாகத்தை படிச்சு நான் சொல்ல, ஆத்துருல தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருவான். ஆத்துருள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரோட அணல் பறக்க பறக்க எல்லா இடத்துல வந்து இப்போ வந்து ரொம்ப வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா கை வெளிக்குள் போக முடியாது. புல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து அவரோட அணலில் வந்து எல்லாம் இதாச்சு. அப்புறம் தேவர்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே பிரம்மா என்ன பண்ணுவார், சரி உச்சக்கட்டத்து போதே இதுக்கப்புறம் வந்து நின்றா முடியாது, இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லி அவங்க சொல்லி பிரம்மா மட்டும் வர மாட்டார். பிரம்மா, சிவபெருமான், அப்புறம் வந்து தட்சன் வருவாங்க, மூணு பேர் வருவாங்க. பிரம்மா வந்தோடனே பார்ப்பாரு இரண்டு கட்சி போய் ஸ்டாப் பண்ண உடனே தவத்தை சொல்லுவார். ஆனால் வந்து அந்த இரண்டு பிரம்மா வந்து அதுக்கு முன்னே வந்து அந்த அண்ணன் வாங்கினது வரும்போது அன்னத்துக்கே வந்து பா தெரியாது. ஏன்னா அந்த அவ்வளோ அண்ணல் வந்து மேலே பிறக்கும், அண்ணமே ஒரு ரவுண்ட் அடிக்கும், எங்கே தான் இரண்டு கசிப்பு இருக்கும், அங்கே தான் இருக்குது. அப்போ அதுலேயே வந்து கொஞ்சம் தேடி தேடி வந்து இரண்டு கசிப்பு ஒரு புத்துக்குள்ளே மறைஞ்சிருப்பார். அந்த புத்து கட்டிடும். அப்போ வந்து இரண்டு கசி கூட்டோடனே அவர் வந்து எலும்பு தோலுமா அப்படியே வாடி வதங்கி இப்படியே வயசான மாதிரி ரொம்ப இதாயிரும். தூண்டு போய் வருவார். அப்புறம் பிரம்மா வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு தண்ணி தெளித்தோடனே அவருக்கு வந்து திருப்பி வந்து அவர் உடம்பு வந்து திருப்பி வந்து கோட்டை வந்துடுவார். அவர் உடம்பு நல்லா ஞாபகம், அவர் உடம்பு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப்டி ஃபுட் இருக்குன்னா, சேஃப்டி ஃபுட் நீங்கள் கத்தியில் கிழிச்சிங்கன்னா அந்த நீங்கள் சேஃப்டி கிளிக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி என்ன ஒரு ஆயுதத்தால் கிழித்தாலும் கிளியாக சரீரம், அவரோட எந்த ஒரு ஆயுதத்தை போட்டு கிழிச்சாலும் கிளியாக சரீரம். அப்போ வந்து ஒன்றுனே அப்போ வந்து அதை வெளியே வந்தோன்னா அவருக்கு வந்து அந்த அந்த பாடி புதுப்பாடு கிடச்சோடனே அவருக்கு வந்து ரொம்ப தங்க நிறத்தில் அவர் பாடி கிடைக்கும், கோல்டன் கலரில் நல்லா இதாக ஸ்ட்ராங் ஆகிடுவார். அவர் நல்லா ஸ்டடி ஆகிட்டானே அப்போ வந்து அவருக்கு வந்து பிரம்மா கிட்ட வந்து தண்டவாட் பண்ணி அப்போ வந்து பிரம்மா அவர் புகழ்ந்து பேசுவார். ஒரு 30 சோகம் புகழ்ந்து பேசுவார். அப்போ நிறைய வருவார், நீங்கள் அது இது இது சொல்லி பேசுவார். அப்புறம் பிரம்மாக்கு வந்து குஷி ஆயிரும். குஷி ஆகிட்டோன்னா ஓகே ஆல் ரைட், என்ன கசிப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லுவார். ஓகே, அவர் வந்து நம்ம சமையல் தாமா வாங்குறதுக்கு லிஸ்ட் எடுப்போம்லாம் அந்த மாதிரி நீட் லிஸ்ட் எடுத்துருவார். எடுத்து இவ்வளோ நீட் லிஸ்ட் எடுத்து அவர் வந்து ஓகே சொல்லுவார். ஓகே எனக்கு வந்து பிரம்மா எனக்கு வந்து எதுவும் அறுக்குதில்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு கருணை கூர்ந்து எனக்கு இந்த வார்த்தை கொடுங்க சொல்லி கேட்பார். லிஸ்ட்டு நீட்டை லிஸ்ட்டு நீத்து பார்த்தோன்னே அங்கே இருக்க பிரம்மா இதாகிடுவார், ஆடி போயிடுவார். சரி என்ன சொல்லி கேட்பார், ஓகே எல்லாத்தையும் தத்தாத்து ஓகே நான் வந்து சென்ஷன் பண்ணுறேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் சென்ஷன் பண்ணுவார். ஓகே எனக்கு ராத்திரிலையும் சாவேனா பகல்லையும் சாவேனா, ஏன்னா அதுக்கு முன்னே வந்து எனக்கு சாவே வேணாம்னு சொல்லி வரம் கொடுக்க முடியாது சொல்லி பிரம்மா சொல்லிடுவார். ஏன்னா இந்த பூமியில் உட்பட்ட எல்லா ஜீவராசிக்கும் ஜென்மமித்து ஜரா வியாதி எல்லாமே வந்து பிறப்பு இறப்பு முதுமை நோய் உட்பட்டு தான் ஆகும், வேறு வழி இல்லை. ஆனால் இரண்டை கஷ்டப்படும் அந்த அந்த அவரோட விஷ்ணு சாவடிக்கணும்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்கிறதுனால பிரம்மா சொல்கிற அந்த விஷயம் உள்ளே போவார். பிரம்மாஸோட விஷயம் உள்ளே போகிறதுனால இல்லை. அப்போ அவர் வந்து அதை அப்படியே உதாசீனப்படுத்தி பிரம்மாஸ்ல சொல்ல விஷயம் சொல்லுவார், நான் வந்து இந்த வர கொடுக்க முடியாது, சாகா வர கொடுக்க முடியாது, ஏன்னா அது நான் நானே வந்து ஒரு நாள் வந்து என்னோட டிக்கெட் காலியாயிரும். ஏன்னா சதுர்யுகம் சத்திய திரேத்த துவாபர கலி இந்த நாலு யுகத்தையும் சேர்த்தா எத்தனை வருஷம் வருதோ அது ஆயத்தால் நீங்கள் டாரா அது ஆயத்தால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த வந்தால் வந்து பிரம்மாவோட ஒரு பகல். அப்போ அந்தமாரி வந்து 100 வயசு இருக்குது பிரம்மாவுக்கு. அந்த 100 வயசையும் முடிஞ்சுன்னா பிரம்மாவுக்கு வந்து முடிஞ்சு அடுத்த ஆள் தான். அப்போ எனக்கும் அழிவு இருக்குது சொல்லி அவர் வந்து ஒத்துக்குவார். இதான் கொடுக்க முடியாது அழிவர். ஓகே அப்போ என்ன பண்ணுவோம், அவர் வந்து இந்த பிறப்பு வந்து நரசிங்க சதுர்த்திக்கு ஒரு லட்சம் கொடுப்பார். அவர் என்ன சொல்லுவார், அழகாக சொல்லுவார், இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோயை வந்து யாராலும் வெல்ல முடியாது, இது வந்து இயற்கைக்கு உட்படுது. ஆனால் இரணைக்கசிப்பவர் வந்து இதை பௌதிக ரீதியில் இப்போ வந்து இப்போ இந்தமாரி உடம்பு வச்சுக்கிட்டு தெளிச்சிடணும் சொல்லி ஒரு முயற்சி தான் இது, இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோயிலேருந்து வெளியாகும் சொல்லி. அப்போ என்ன கேட்டார், ஓகே இந்த மாதிரி கொடுக்க முடியாது நான் நம்ம இப்படி கேட்போம் சொல்லி அவர் வந்து ரொம்ப அரசியல்வாதி மூலம் அவருக்கு. அதனால் வந்து காலையில் வேணாம் ராத்திரி வேணாம் சாவு, வெளியிலையும் வேணாம் உள்ளேயும் சாகக்கூடாது, அப்புறம் வந்து ஆயுதத்தினாலும் சாகக்கூடாது, மிருகத்தினாலும் சாகக்கூடாது, அப்புறம் வந்து எந்த ஒரு தேவனாலும் சாகக்கூடாது, எந்த ஒரு இதனாலும் தான் சாகக்கூடாது. அப்புறம் வந்து என் ஆயுஷ் நீடிக்கிறதுக்காக அவர் வந்து ரெண்டு இது கேட்பார், ரெண்டு யோக சித்தி கேட்பார். அது நான் வந்து சரியாக ஞாபகம் இல்லை, ரெண்டு யோக சித்தி கேட்பார். அது இருந்துச்சுன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கலாம்,
எல்லா பவரும் வந்து அவரால் எழுதிக்க முடியும், யாரோட பவரையும் அவர் வந்து எடுத்துக்க முடியும் இரண்டை கட்சிப்போ. அப்போ கிடைச்சோடனே பிரம்மா இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருவார். கொடுத்தோடனே இரண்டை கட்சிப்போக்கு வந்து ஒரு புதுசாக வந்து பவர் கிடச்சிடும். இப்போ நம்ம கம்பெனியில் பதவி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நம்ம கோலெல்லாம் கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் சட்டத்திட்டம் பேசுவோம். அதுக்கு முன்னே வந்து நிறைய சட்டத்தை வந்து இது பண்ணிருப்போம், பைபாஸ் பண்ணியிருப்போம். அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன் கம்பெனியில். இப்போ ஸ்கூல்லே வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஜியா மந்தேஜி ஸ்கூல்லே வந்து நீங்கள் வெள்ள சட்டைன்னா அப்போது பேசிக்கிட்டு இருப்போம். பெங்கா மாதம் ஆகிட்டோம், இப்போ வந்து அந்த நீல சட்டை போட்டுருந்தா அதே கூட தான் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான், நம்ம அவன் பேர் எழுதுவோம் பிளாக் போர்டில். அப்போ அந்த பதவி கட்சம் இதாகல அதே முதல்ல வந்து என்ன கட்சி பதவி கட்சோன்னே ஓகே அகங்காரம் தலையோ தூக்கிடும். ஆங்காரம் தலை தூக்கிட்ட பிறகு அவர் வந்து இதுக்கு முன்னே வந்து என்னென்ன பண்ணியிருந்தாரோ, சின்ன சின்ன பண்ணியிருந்தாரோ இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் பண்ணுவார். பூமி மட்டும் தான் பண்ணியிருந்தாரு, இப்போ வந்து அவர் ஏழு லோகத்தையும் பண்ணுவார். ஏழு லோகத்தையும் வந்து சார் இந்த பிரம்மா சிவபிரம்மா விஷ்ணு அது தவிர்த்து மற்ற எல்லா தேவரத்துலேருந்து பாதாள யம தர்ம ராஜா உட்பட எல்லாத்தையும் வந்து அவரோட கொண்டு வந்துவார். எல்லாரோட சக்தியும் அவர் எடுத்துக்குவார். எல்லாம் வந்து அவருக்கு கிட்ட உளுந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு வந்து அவர்கிட்ட பணிவிட செஞ்சுட்டு இருப்பாங்கல்லாம். என்ன பண்ணுவார், இந்திரனோட பதவி தூக்கிடுவார். தூக்கிட்டு இந்திரனோட வீட்டில் இருப்பார். ஆனால் என்ன கஷ்டம் என்ன பண்ணுவார், இந்திரத்தோட இடத்துல இருந்தாலும் இல்லாத சூழ்ச்சி இருக்கும் சொல்லி அவரே ஒரு அரண்மனை கட்டுவார். அவர் ஒரு அரண்மனை அவர் இது கட்டி அது ஸ்டெம்பில் வச்சுருப்பார். இப்போ நரசிங்க பகவான் அவதரிக்க போகிறது அந்த அரண்மனையில் தான். ஓகே, இப்போ வந்து இந்த அரண்மனையில் வந்து அவர் ஜாலியாக இருப்பார். அப்புறம் வந்து டான்ஸு கூத்து அவர் அவர் போரிங் ஆச்சுன்னா டக்குன்னு பூமிக்கு வருவார். பூமிக்கு வந்து எனக்கு விஷ்ணுவோட இடத்துக்கு போக மாட்டாங்க, ஏன்னா வந்து விஷ்ணுன்னு வாயை சொல்லி கூப்பிட்டாலே வந்து என்ன நடந்துடும்னா இரண்டகசிப்பு தெரிஞ்சிடும். ஓகே, அப்போ என்ன நடக்கும்னா இரண்டகசிப்பு வந்து விஷ்ணுன்னு சொல்லி கூப்பிட முடியாமல் என்ன சொல்லுவாங்க, மனசுக்குள்ளேயே வந்து விஷ்ணு வழிபாடு பண்ணுவாங்க. அதை வழிபாடு பண்ணும்போது விஷ்ணு என்ன பண்ணுவார், கிருஷ்ணன் விஷ்ணு என்ன பண்ணுவார்னா அவன் மனசுக்குள்ளே சொல்லுவார். என்ன சொல்வார்னா ஒரு விஷயம் சொல்லுவார், இரண்டகசிப்போட அட்டுழியம் வந்து எவ்வளோ நாள் வேணால் நடக்கட்டும், அவன் ஒரு நாள் வந்து பிரகலாதன் ஒருத்தவன் வந்து பிறக்க போகிறான். பிரகலாதனை என்றைக்கு அவன் வந்து அவன் பையன அவன் பிரகலாதன் சொல்லி எப்போ வந்து பக்தனை வந்து என்றைக்கு வந்து அவன் நிந்தனை பண்ணுறனும் எப்போ வந்து எது இது பண்ணுறோம் அன்னைக்கு வந்து அவனோட கடைசி நாள் சொல்லி சொல்லி வந்து இது பண்ணுவார். அப்போ அப்பிலேருந்து வந்து தேவருக்கு என்ன வந்துடும்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி ஒரு எனர்ஜி கிடச்சிடும். எனர்ஜி கிடச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பயும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த சந்தோஷம் வச்சுக்கிட்டு வெளியே காட்டாமல் எல்லோரும் வந்து இது பண்ணுவாங்க. எல்லாம் வந்து எப்போது போலுமே இரண்டகசிப்புக்கு வந்து சேவை செய்வாங்க. அப்போ என்ன ஆயிரும், இரண்டகசிப்பு வந்து ஒரு தடவை வந்து மனைவி வந்து கர்ப்பமாயிடுவாங்க. கர்ப்பமாயிட்டாங்க, ஆனால் ஒரு தடவை அதுக்கு முன்னே என்னென்னா இரண்டகசிப்பு வந்து தவத்தில் இருக்கும்போது அந்த அவங்களோட மனைவி வந்து கயா, அவங்க என்ன பண்ணுவாங்க கர்ப்பமாக இருப்பாங்க. கருமா இருக்கும் போது இந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன கஷ்டப்படும் இல்லையா, ஏன்னா ஏற்கனவே அட்டுழியம் பண்ணியிருக்கான் ஆள், என்ன பண்ணுவாங்க இந்த வயிற்றுக்குள்ளே இன்னொரு அசுரம் இருக்கான் இவனை வந்து எப்படி தீர்த்து கட்டிடணும்னு சொல்லி அந்த எல்லாம் தும்பி பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்கள வந்து எல்லாம் கடத்தி இந்திரலோகத்தை கூட்டு போகும்போது என்ன நடந்துடும்னா நாரது வந்து நடுவில் நிறுத்திடுவார். நாரது வந்து நிப்பாட்டிட்டே என்ன பண்ணுவார், நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க, இது அசுர குலத்தை போகிற அசுர வாரிசு தான், ஆனால் இது இந்த அசுர தன்மை உடையதில்ல, இவனும் மாபெரும் மகாபாகவதர் பெரும் பக்தர் சொல்லி சொல்லிடுவார். அப்புறம் அவர் வந்து அவர் தன்னோட குடியில் கூட்டு போயிடுவார். அந்த இடத்துக்கு கூட்டு போயினோடனே அவர் வந்து நம்புறீங்களோ இல்லையோ நாரது வந்து அவரோட முழு அந்த டைமில் வந்து பிரகலாதங்க மட்டுமே செலவு பண்ணார். இப்போ வச்சுக்கோமே, இப்போ ஒருத்தர் கிளாஸ் கொடுக்குறாருன்னா அது ஒரே ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும் கிளாஸ் கொடுக்குறவங்களுக்கு, என்னடா அது எப்போ பார்த்தாலும் ஒருத்தந்தான் இருக்கான் சொல்லி அவங்களுக்கு வந்து போரிங் அடிச்சிடும், இது யாருமே வரலையான்னு சொல்லி அந்த எனர்ஜி இது கிடைக்காது. அதே போல் என்ன நடந்துருன்னா நாரது வந்து என்ன பண்ணுவார், அந்த சலிப்பு தண்ணி இல்லாமல் அவங்க மனைவி விஷயம் சமைத்து தூங்கிடுவாங்க, இது சொல்ல சொல்ல தூங்கிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பிரகலாதன் நின்று வந்து கேட்டுகிட்டே இருப்பார். என்னது அவர் என்ன சொல்ல சொல்லி எல்லாத்தையும் கேட்பார். பகவான் கதைகள் நிறைய விஷயம் கேட்க உள்ளுக்குள்ள வந்து அவர் வந்து பெரும் பாகவதர் பக்தன் ஆயிடுவார். அப்போ என்ன நடக்குன்னா வந்து பிரகலாதரும் பிறந்துடுவார். பிறந்தோடனே அவங்களுக்கு தெரியும் அசுர குலத்துக்கு வந்து அவங்க வந்து படிக்க அனுப்புவாங்க. அந்த படிக்க அனுப்பும் போது இவங்க என்ன பண்ணுவார், அங்கே போனோடனே அவங்க சொல்லுவாங்க ஓம் இரணய நமக, இந்த நாமம் சொல்லுங்கள், இப்படி தான் கடவுள் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் இரணைக்கசிப்பு பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் பிரகலாதம் பற்றி பார்க்கலாம். இரணைக்கசிப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரணைக்கசிப்போ செஞ்ச தவறு வந்து இது வரைக்கும் எந்த அசுரமும் செய்யலை. ஏன்னா அசுரம் ரொம்ப கொடியவன் வந்து இரணைக்கசிப்போ. என்னன்னா எல்லாரும் இப்போ ராவணன் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து சீதை கடத்தினார், மற்ற பெண்கள் கடத்தினார். ஓகே, அதுக்கப்புறம் ராமர் வந்தார். ஓகே, ஆனால் எல்லாமே வந்து என்னென்னமோ பண்ணாங்க, ஆனால் இரண்டகசிப்பு என்ன பண்ணிட்டான்,
அதையும் மீறி நானா கடவுள் சொல்லிட்டேன். அந்த பெரிய தவறு வந்து இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. அப்ப நானா கடவுள் சொன்னானே அது வந்து அவனோட அசுர தன்மையை வந்து ரொம்ப வந்து இதாகிருச்சு. அது மட்டும் இல்ல, இரண்டை கசிப்பு வந்து சாதாரண ஆள் இல்லை. அவன் நடக்கும் போதே வந்து பூமி வந்து ரெண்டா புழக்கிறமே அதரும். இரண்டை கசிப்பு நடக்கும் போது அவ்வளவு அசுர தன்மை கொண்டு போன அவன் அவன் வந்து பார்த்தாலே வந்து ஒருத்த வந்து பொசிக்கணும் அந்த மாதிரி வந்து ரொம்ப கொடியவன். அப்போ அவனுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கானா வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாரு பிரகலாதன். இப்ப வந்து ஒரு டிக்கெட் வச்சு அப்ப வந்து ஒரு பஸ்ஸில் அவர் சீட்டு பாதியில் கூட வரமாட்டார் அவர். அந்த மாதிரி சின்ன பையன்தான் பிரகலாதன். அப்போ அசுர குலத்துக்கு போய் இந்த மாதிரி பாடலாம் படிக்கும் போது அவருக்கு வந்து அந்த அசுர குலத்தில் சொல்லி கொடுக்குற பாடங்கள் வந்து காதுக்குள்ள பூராது. அசுர குலத்தில் சொல்லி கொடுக்குற பாடங்கள் காதுக்குள்ள பூராது. அப்போ என்ன நடக்கும்னா வந்து அந்த வாத்தியார் எல்லா டைமில் வந்து என்ன பண்ணுவார், இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவார். என்ன பண்ணுவார், நீங்கள்லாம் வந்து இந்த மனித பிரிவில் இருக்கீங்க, என்னது தற்செயலாவோ இல்லை வந்து முன்பிரிவு கர்மத்தினாலேயோ அசுரங்களாக பிறந்துட்டீங்க, ஆனால் இந்த ஜென்மத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து பகவான் அடையணும் சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ வந்து இதை வந்து அவருக்கு வந்து புரியாது. அப்போ என்ன பண்ணுவார், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா நாம சங்கீதம் பண்ணலாம் சொல்லி அது நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லி அவர் வந்து கீர்த்தனை பண்ண 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 அவங்களோட அசுர பக்தர் அசுர குலத்தில் உள்ள அந்த சிறுவர்களாக வந்து எல்லாரும் பக்தன் ஆயிடுவாங்க. பக்தன் ஆகிட்டோம்னா எல்லாரும் வந்து எப்போவுமே வந்து எல்லாமே வந்து கீர்த்தனத்தில் எப்போ முழுகியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து அவர் சொல்லுவார். இதெல்லாம் நடக்க கொஞ்ச நாள் முடிஞ்சிச்சு. அப்போ வந்து குருகுலத்துலேருந்து வந்து பிள்ளைய கூட்டுருவார், கூட்டுருவா என் பையன் நான் பார்க்கணும், நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து என்ன கருத்து நான் சொல்லிக்கணும். அப்போ இரண்டகசிப்பு ரொம்ப கொடூரமாக இருந்தனால அவர் வந்து கிட்ட யாரும் போக முடியுது. ஆனால் பிரகலாதனை வந்து அவர் தூக்கி மடியில் வச்சுப்பார். மொத விஷயம் மடியில் வைப்பார். மொத விஷயம் மடியில் வச்சோன்னே அப்போ வந்து கேட்பார், பிரகலாதா நீ வந்து இத்தனை வருஷமாக நீ அஞ்சு வருஷமாக ஏன் அங்கேருந்து இருக்க, நீ என்ன கற்றுக்கிட்ட சொல்லி கேட்பார். அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, மொதல் ஸ்லோகம் என்ன சொல்லுவார்னா, இதை கேட்டோன்னே பிரகலாதனை வந்து தூக்கி இங்கேருந்து ஒரே தூக்கி போட்டு போடுவார். பிரகலாதன் அங்கே போய் உளுந்து டிடுன்னு உருண்டு போவார். இப்போ ஒரு சின்ன வயசு பையன் வச்சுக்கோங்க, ஒரு நாலு வயசு மூணு வயசு வச்சுக்கோங்க, நீங்கள் தூக்கி இங்கேயிருந்து போட்டிங்கன்னா கை உடச்சிக்கும், ஏதாச்சும் ஒன்று உடச்சிக்கும், கழுத்து தெரிஞ்சு உடச்சிக்கும். ஆனால் அவளை அந்த கேட்டோன்னே தூக்கி போடுவார். என்ன சொல்லுவார்னா ஸ்ரீ பிரகலாத உவாச்சா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சா விதா விஷ்ணு பக்தி தேன் நவலசனா கிரியத பகவதி அத்த தன் மன்யே தீதம் உத்தமம். இதை கேட்டோன்னே பிரகலாதனை வந்து தூக்கி போட்டுருவாரு. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் என்னதுன்னா ஒம்பது வகையான பக்தி தேவை. பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி சொல்கிறது, பகவானை பற்றி பாடுறது, அவரை பற்றி நினைக்கிறது, அவருக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணுறது, அவரே எப்போ நினச்சிருக்கிறவன்னா வந்து இந்த மனித பிரிவில் உயர்ந்தவன் சொல்லி அவர் வந்து சொல்லும் போது அவர் தூக்கி போட்டுருவார். எவனை நான் எதிரே நினைக்கிறேனோ அவனை பற்றி வந்து சொல்கிறான் சொல்லி அவர் ரொம்ப டென்ஷனாக இருவார். அப்புறம் வந்து அந்த ரெண்டு பேரை கூப்பிடுவார், அந்த அவர் குரு அந்த ரெண்டு பேரை சொல்லி விட்டாங்களா, ரெண்டு பேரும் வாங்க கூப்பிடுவார். ரெண்டு பேரும் வாங்க கூப்பிட்டோன்னே நீ அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து கேட்பாரு. அப்போ சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் வந்து உங்கள் நாம வந்து சொல்லி கொடுத்தோம், இவனுக்கு அங்கே புரிய மாட்டுது, ஏதோ நீ கூப்பிட்டுக்காக நாங்கள் எடுத்து வந்தோம், ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இன்னமே சொல்லியிருக்கான். அப்போ வந்து அந்த ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப வந்து கண்டிப்பாக தண்டனை கொடுத்து இவன் வந்து என்ன நாம வந்து சொல்லணும் சொல்லி அனுப்பிவிட்டுருவாங்க. அப்போ ரெண்டாவது தடவை போயிட்டு வருவார், கொஞ்சம் நாசினு வருவார். வரும்போது அவர் திருப்பி வந்து இதே தான் சொல்லுவார், பகவானோட பக்தி சேவையில் ஈடுபடாத ஜீவாத்மா அவன் வந்து என்ன வகையான உயரத்துக்கு போனாலும் அவன் வந்து கஷ்டப்பட்டு தான் அவனை சொல்லி சில சோகம் சொல்லுவார். அதோட அர்த்தம் அப்படி தான் வரும். அப்போ வந்து பகவான் பற்றி சொல்ல 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 அவர் வந்து உச்சக்கட்டத்துக்கு இதாகிடுவார். அப்போ வந்து என்ன ஆயிடுவாருன்னா, இந்த வம்சத்தில் வந்து அவர் சொல்லுவார், பிரகலாதா நான் தான் கடவுள், இப்போ எல்லோரும் கடவுள் ஒத்துக்கிறாங்க, நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு என்ன ஒரு அட்வான்ஸ்னா நான் செத்த பிறகு நீ தான் கடவுள் ஆவ அவர் சொல்லுவார். அசத்தப்பு நீந்த கடவுள் ஆகுற உனக்கு ஏன் அது புரிய மாட்டேன் சொல்லி அவர் வந்து இது பண்ணுவார். அவர் சொல்லுவார், இல்லை நாராயணர் தான் பகவான், அவர் தான் வந்து எப்போவுமே வந்து துதிக்கணும், ஒரு ஜீவாத்மாவோட வேலை வந்து பரமாத்மாவுக்கு கும்பிடணும், பரமாத்மா கதியாக இருக்கணும் சொல்லி சொல்லுவார். அப்புறம் அவர் டென்ஷனாக ஒரு உச்சக்கட்டத்தை போனோன்னா இதுக்கு மேலே இவன் செய்யப்பட மாட்டான், இந்த பொடியும் தேவையில்லை சொல்லி என்ன சொல்லுவார், அவர் வந்து தண்டனை கொடுப்பாரு. அது தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு. அவர் மொத்தம் என்ன பண்ணுவார், பாம்போட விஷத்தை வந்து கூப்பிட்டு பாம்பு விஷத்தை கொடுக்கப்பார். நீ ஞாபகம் வச்சுக்கணும், பகவான் நரசிம்மர் வந்து பிரகலாதனை காப்பாற்ற வரல,
உள்ள அர்த்தத்தை நான் சொல்கிறேன் கேட்டுங்க. பகவான் நரசிம்மர் வந்து பிரகலாதனை காப்பாற்றவரில்ல. பிரகலாதனை வந்து அவர் இதுக்கு முன்னே காப்பாற்றிட்டாரு. விஷத்தை கொடுக்கமாக காப்பாற்றிட்டாரு, ஆற்றுல தூக்கிப்படும் கடலை தூக்கமாக காப்பாற்றிட்டாரு, மலையும் தள்ளமும் காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றுறதுக்கு வரல அவர். யாரால சொல்ல முடியும்? புருப்பு உங்களை தவிர்த்து யாரால சொல்ல முடியும்? எனக்கே தெரியாது. பகவான் நரசிம்மர் வந்து ஏன் வந்தார்? நானே பேசியிருந்தா எல்லாம் மைண்ட் மைண்ட் கொஞ்சம் சும்மா கேட்குவோம். வலிமதி பக்தரை காப்பாத்து வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லிக்காரு இதுல. ஆனா நரசிம்மர் வந்து பக்தனை காப்பா, ஏன்னா விஷ்ணு வந்து பிரகலாதனை காப்பாத்திட்டாரு. நீங்க நினைச்சே பார்க்கணும், அவன் விஷத்தை கொடுக்கும்போது காப்பாத்திட்டாரு, தூக்கி போடும்போது காப்பாத்திட்டாரு, யானை ஒட்டி மிதிக்கும் போது காப்பாத்திட்டாரு. ஆனா ஏன் வந்து நரசிங்கர வந்தாரு? ஏன் வந்து நரசிங்க பகவான வந்தாரு? இல்லை ஆனால் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப இது பண்ணுவேன், ரொம்ப சிம்பிள் தான். பக்தனோட வார்த்தையை காப்பாற வந்தாரு. ஆ இங்கே இருக்கா, இங்கே இங்கே இருக்கா சொன்னோன்னே ஆ வழி இல்லை பக்தன் சொல்லிட்டு அங்கே வந்தார். அப்போ இரண்டக்கஷ்மர் வந்து அந்த நிறைய கொடுமைகள் செஞ்சார். ஓகே, விஷத்தை கொடுத்தாரு. பாம்புனா சாதாரண பாம்பு இல்லை, பெரு விஷத்து பாம்பு. அப்புறம் அதிலே வந்து தப்பிச்சு வந்துடுவார். அப்போ வந்து அப்பான்னு நிற்பார், அம்மானு தான், அம்மா கட்டிப்பிடிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து கடலை குத்தி போட சொல்லுவார். கடலுக்கு போனோடனே கங்கா மாதா பிடிச்சிடுவாங்க, அந்த கடல் மாதா பிடிச்சிடுவாங்க, மலையை தள்ளி விடுவாங்க, கிருஷ்ணர் காப்பாற்றிடுவார். அவர் எந்த சூழ்நிலையிலும் ஒரு பக்கம் கூட பகவான மறந்ததே இல்லை. அதனால தான் நாளே சொல்லுவார், பக்தியில் வந்து சேர்ந்ததில் வந்து பிரகலாதன் யாரும் நின்ற முடியாது. அப்போ என்ன நடக்கும், இவ்வளோ இது பண்ணியும் அவர் வந்து ஒரு கட்டத்தில் உச்சக்கட்டத்துக்கு வந்து கோபமாயிடுவார். அப்போ என்ன நடந்ததுன்னா, இரண்டக்கட்சி வந்து அவர் வந்து தர 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 தான் இருந்துட்டு போவார். ஏய் நீ சொல்கிற, நான் சொல்கிறேன், கடவுளை சொல்கிறேன், நீ கடவுள் இருக்க சொல்கிற, என்ன பிரச்சனைனா முத அவர் வந்து நீ கடவுள்னு சொல்லல. அவர் அப்பா நீ கடவுள்னு அவர் சொல்லல. அவரே சொல்கிறாருன்னா, நான் கடவுள் சொல்லும் போது இப்போ நான் இரண்டைய கஷ்டம் வச்சுக்கங்க, நான் சொல்கிறேன் பிரகலாதா நான் தான் கடவுள், என்னை கும்பிடு சொல்லும் போது பிரகலாத் வந்து நீ கடவுள் இல்லைப்பான்னு சொல்லல, பகவான் நாராயணன் இருக்கார் சொல்லுவார். அதுதான் வந்து பிரச்சனை அவருக்கு. அப்போ வந்து நாராயண நாராயண சொல்லி அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி அவர் தரத்தில் இருந்து போவார். அவர் என்ன பண்ணுவார், இந்த இந்திர அரண்மனையில் இருக்கும்போது அங்கே வந்து எதுவும் சூழ்ச்சி செஞ்சு வச்சிருப்பான் இந்திரன், இங்கே வேணாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அவர் தரத்தரத்தரத்தான் அவரோட அரண்மனைக்கு எழுந்து போவார். அவர் அரண்மனை வந்து சாதாரண அரண்மனை இல்லை, இவரே பார்த்து கட்டின அரண்மனை. அப்போ வந்து அதில் எந்த ஒரு பொய்யும் இருக்காது, எந்த ஒரு பித்திராட்டமும் இருக்காது தெரிஞ்சு, ஓகே உன்னோட பகவான் வந்து எங்கே இருக்காரு கட்டுன்னு, அவர் எங்கே இருக்கார், சாணிலும் இருக்கிறாரு, தூணிலும் இருக்கிறாரு, துணிமையிலும் இருக்கிறார சொல்லி சொல்லுவார். எங்கேயும் இருக்கிறானா, எங்கே இருக்கான், எங்கே இருக்கான்னு சொல்லி காட்டு 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 கேட்பாரு. இதுலக்கான கேட்பாரு, இதில் இருக்காரு, இதுலக்காக கேட்பாரு. அப்போ ஒரு ஒரு கட்டம் வந்தோடனே என்ன நடக்கும்னா, இந்த இந்த தூணில் இருக்கான்னு சொல்லி ஒரு பொண்ணு பாயிண்ட் பண்ணிடுவார். பாயிண்ட் பண்ணோடனே அந்த தூணை வந்து இருக்கான்னு சொல்லி கேட்கும்போனே அதை வந்து இருக்கான்னு சொன்னோன்னே, ஆமாம் இங்கே இருக்காருன்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுவார், அலட்சிய போக்காக வந்து அவர் என்ன பண்ணுவார், அவரோட அவர் ஆயுதத்தை எடுத்து அந்த அந்த இதை அடிப்பார். அந்த இடத்த அடித்தோடனே பகவான் நரசிம்மர் வந்து கத்துற சத்தம் வந்து அவர் ஒன்றும் ஒன்றும் உடையல, ஒன்றும் வரல, அவர் உடையிற சத்தம் தான். ஸோ அந்த கிராக் விட்ட சத்தத்தை வந்து தேவர்கள் எல்லாம் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், பக்கம் அந்த அவதிச்சு அவனு வந்து இது என்ன அவதாரம் இருக்கு போக சொல்லி யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து ஏன்னா வந்து அவரோட இது வந்து அவரோட வந்து கோட்பாடெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு இரண்டு கஷ்டப்போட. அப்போ வந்து அவருக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து மனசனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் அப்படி வந்து அவர் வந்து வரும்போது அவரோட கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு வெறி, என்ன வெறினா தன் பக்தனை வந்து நிந்தனை பண்ணது இல்லாமல் அழைச்ச போக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து தன் பக்தனை காப்பாற்றணும் சொல்லி அந்த வார்த்தையை காப்பாற்ற சொல்லி வரும்போது அவர் வந்து ரொம்ப உக்ரமாக வருவார். உக்ரமாக வந்தோடனே இரண்டை கஷ்மர் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓ இதான் உன் நாராயணா, என்ன இப்படி இருக்க சொல்கிறோன்னு சண்டை போட ஆரம்பிச்சுவார். சண்டை போடனே இரண்டை கஷ்மர் சாதனம் இல்லை, இரண்டை கஷ்மர் ரொம்ப வந்து வலிமையானவர். அப்போ வந்து அவர் வந்து அவர் நின்றுக்கு பகவானுக்கு எதிரில் நின்று சண்டை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த இது இருக்கும். அப்போ சண்டை கொடுப்பாரு. சண்டை போடும்போது இவர் இவருக்கிட்ட இவரு மட்டும் சண்டை போட மாட்டார், இவரோட கூட்டணியும் சேர்ந்து சண்டை சண்டை போடுவாங்க. அப்புறம் ஒரு கட்டம் வந்து பகவான் வந்து என்ன பண்ணுவார், நரசிம்மர் என்ன பண்ணுவார், அந்த இது இரண்டை கஷ்மர் சாவடிச்சிருப்பதுக்கு அவரோட கூட வந்து நிறைய பேர் வந்து எடுத்தாங்களா எல்லாரும் சாவடிச்சுவார். சாவடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த சீட்டில் உட்காந்துருவார். சீட்டில் உட்காந்தும் அவருக்கு வந்து அந்த அந்த கோபம் தனியாரு, ரொம்ப உஷ்ணத்தில் இருப்பார், ரொம்ப வந்து உக்ரமாக இருப்பார். அப்போ என்ன நடக்குன்னா, அந்த
சாந்தப்படுத்துங்க சொல்லி யாராச்சும் போங்கயா சொல்லி சொல்லுவாங்க, யாரும் யாரும் போக மாட்டாங்க, எல்லாம் வந்து அப்படியே ஓடுவாங்க. இப்போ என்ன நடக்கும், பிரகலாதா நீ போய் பாரு என்ன உனக்காக வந்தார் சொல்லி சொல்லும் போது அவர் வந்து ரொம்ப போல்டாக நடந்து போவார், ரொம்ப துணிச்சல் நடந்து போவார். நடந்து போனோடனே அவர் வந்து அவர் தலையில் வந்து கை வச்சோடனே நரசிங்க பாபு சாந்தமாயிடுவார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. சாந்தமாயிட்டோடனே அவர் வந்து பிரகலாதன் வந்து நரசிம்ம பகவான் வந்து துடிச்சு நிறையா ஸ்லோகம் சொல்லுவார். அப்போ சொன்னோடனே அவர் வந்து அது ரொம்ப சாந்தமாய் ஆகி அப்புறம் வந்து அவர் வந்து என்ன சொல்லுவார், உன்னோட உனக்கு வந்து என்ன வரம் வேணும் சொல்லி அவர் கேட்பார். அவர் வந்து பகவான் வந்து ஒருத்தனுக்கு உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் நிறைய தடவை கேட்ட ஆள் யாருன்னா பிரகலாதன் கிட்ட தான். அவர் 10-15 தடவை கேட்பார், உனக்கு என்ன வேணும் சொல்லி கே நான் செய்கிறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லி கேட்பாரு. அப்போ எனக்கு ஒன்று வேணா, உன்னோட திருவாடி பாதத்தொண்டே எனக்கு போதும் சொல்லி சொல்லுவார். இல்லை இது அது இருக்கட்டும், உனக்கு எதாவது வேணுமா சொல்லி கேட்பார். இல்லை எனக்கு இது போதும் சொல்லுவார். அப்போ கேட்குறேன்னா அப்புறம் பிரகலாதன் கொஞ்சம் இதாக இருப்பார், என்ன இவர் கேட்டுக்கிட்டே இருக்கா சொல்லிட்டு. சரி அப்புறம் அவங்க அப்பா வந்து கொட்டுயிரும் குளிரமாக இருப்பார், உடலாம் வெளியே அப்படியே இருப்பார். அப்போ என்ன சொல்லுவார், பாரு எங்கள் அப்பா நான் பாரு எங்கள் அப்பா பாரு ரொம்ப வந்து ஆடாத ஆட்டம் ஆடித்தான் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க சொல்லி சொன்னானே. அப்போ சொல்லுவார், இல்லை நீ மேலே வந்து உன வம்சத்தில் இருக்க ஒரு தலைமுறை 10 தலைமுறை உனக்கு முன்ன ஒரு தலைமுறை இனி 10 தலைமுறை வரப்போ தலைமுறை இப்போ உன்னோட தலைமுறை சேர்த்து இருக்க ஒரு தலைமுறை வந்து நான் யாருமே கை வைக்க மாட்டேன். அதனால தான் வந்து அந்த வம்சத்தில் வந்து தான் வந்து பலி மகாராஜா, அதனால பலி மகாராஜா வந்து அவர் வந்து சாவடிக்க மாட்டார், அவர் வந்து பாதாள லோகத்துக்கு அனுப்பிடுவார். அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டோன்னே நரசிம்ம பகவானோட அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாகி அவர் வந்து ஆட்சி அந்த பிரகலாதம் வந்து இப்போ இந்த நாட்டை வந்து ஆட்சியாகும் சொல்லி நியமனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதோட வந்து நரசிம்ம சரித்திரம் முடிஞ்சு, இதுதான் நரசிம்ம சரித்திரம். ஆனால் நான் வந்து இதோட வந்து நான் நிப்பாட்ட நான் விரும்பலை, நான் உங்களுக்கு வந்து சில முக்கியமான குறிப்புகள் வந்து கொடுக்கலாம்னு இருக்கேன். அது என்னன்னா, சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்னன்னா, நரசிம்ம பகவானோட சிறப்புகள், நரசிம்ம பகவானோட சிறப்புகள் அது வந்து நம்மளுக்கு தெரியணும் என்னன்னு சொல்லி சில கொஞ்சம் நிறைய தான் வச்சுருக்கேன், யாருக்கு போரிங் அடிக்காமல் சரி. ஓகே, முதல் விஷயம் என்னன்னா, இரணியன் நரசிம்ம பகவான் வந்து அவனோட கட்டளைப்படி வந்து அந்த ரூபம் எடுத்தால் தான் வந்து வர முடியும், வேற யாராலையும் வர முடியாது. ஏன்னா ஆக்சுவலி வந்து நம்ம படித்த மாதிரி கேசவ திருதா நரஹரி ரூபா ஜெக ஜெக தீசஹரி எல்லாமே கிருஷ்ணர் தான் முழுமது கடவுள், அவர்கிட்டந்தான் எல்லாம் அவதான் வருது. ஏன்னா வந்து நம்ம நிறைய படித்த முதல் கேசவ திருதா கூர்ம சரீரா, கேசவ திருதா ராமண ரூபா, கேசவ திருதா கல்கி சரீரா, கேசவனா வந்து கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் வந்து முழுமது கடவுள், அவரோடதுலேருந்து ஒரு அவதான் வருது. அதில் வந்து நரசிங்க அவதாரம் வந்து ரொம்ப பெரிய அசுரனை சாவடிக்கு வந்த அவதாரம், அந்த பெருமை நரசிங்க பகவானாக பேசுகிறோம். ரெண்டாவது, மகாலட்சுமி வந்து சசா நாராயணோட மனைவி, மகாலட்சுமியை பார்த்து பயந்த அவதாரம் நரசிங்க அவதாரம். ஒரு விஷயம் நான் வச்சுங்க, பிரகலாதன் வந்து அரண்யகட்டி சாவு பிடிச்ச பிறகு போய் சாந்தப்பட்டு சொல்லும் போது மொதல் வந்து ரிக்வஸ்ட் பண்ணது லட்சுமியோட சொல்லுவாங்க, லட்சுமி அவர் கணவர் சாந்தப்பட்டு சொன்னோன்னே அவங்க ஓடி சுத்தியாக ஒழிஞ்சுவாங்க தூண் பின்னாடி, மொதல் ஓடுனால அவங்க தான் அவங்க சொல்லுவாங்க, இந்தமாரி உருவத்தை நான் பார்த்ததில்லை வாழ்க்கையிலே, என்னையா கூப்பிடுங்க போங்க போய் யாராச்சும் கூப்பிடுங்க சொல்லி சொல்லுவார். அவர் சொல்லுவார், நான் உடம்பு சொல்லுவாங்க லட்சுமியை பார்த்து பயந்த அவதாரம் வந்து நரசிம்ம அவதாரம். அதனால வந்து சில பேர் வந்து பேர் வச்சாங்கன்னா லட்சுமி நரசிம்மா சொல்லியிருப்பாங்க, யாருக்கு நரசிம்மா வந்து சொல்லி நான் கேள்விப்படல, லட்சுமி நரசிம்மா சொல்லி பேர் இருப்பாங்க. ஓகே, மூணாவது, ரொம்ப சின்ன பிள்ளைக்கு ரொம்ப பெரிய அவதாரம் நரசிம்மன் தான், இந்த பெருமை நரசிம்மன் தான் செய்வோம். இப்போ ராவணன் சாவடிக்கு ராமன் எடுத்தார் ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா வந்து சீதாவை காப்பாற்றணும்னு ஓகே, அவங்க நிறைய விஷயங்களை வந்து மனித குலத்துக்காக சில விஷயம் வந்தார்.
நிறைய அவதாரம் வந்து ஈக்குவலான உள்ள பேர்தான் வந்தாங்க. நரசிங்க பக்கம் வந்து ரொம்ப சின்ன பையனுக்கு, 5 வயசு ஆளுக்கு, பொடி பையனுக்கு பெரிய அவதாரம். இந்த பெரிய நரசிங்க பகவான் தான் பேசுறோம். 4வது அவதாரத்திலே ரொம்ப கொஞ்ச நேரம் வந்த அவதாரம் நரசிங்க அவதாரம். ரொம்ப நேரம் இல்லை, 8 மணி நேரம் தான். மற்ற அவதாரம் பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்ந்து சில சில அப்போ ராமர்லாம் போய் 11 வருஷம் இங்கே இருந்தார், கிருஷ்ணர் வந்து 120 வருஷத்துக்கு மேலே இருந்தார். அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப குறுகிய காலம் வந்து இந்த அவதாரம் வந்து நரசிங்க அவதாரம். இந்த பெருமை வந்து நரசிங்க பகவான் தான் பேசுறோம். இது வந்து கீழ்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் இது வந்து உண்மை சரித்திரம். இது என்னன்னா, நரசிங்க பகவான் என்ன கட்டிங்க தூண் தட்டினோடனே தூண் கிராக் கொடுத்து, தூண் கிராக் கொடுத்தோடனே இரணை கட்டிப்பவர் வந்து நரசிங்க வந்து ஒரு வலிய சத்தம் போட்டார். கதனை பண்ணும்போது பிரம்மா அவரோட தாமரை பூவிலேருந்து அப்படி கீழே வந்த கீழே விழுந்தார், அப்படியே வந்து வலிக்கு உள்ளார். அது ஒரு எந்த அவதாரம் நடக்கல, பிரம்மா இரண்டை கட்சி நரசிங்க அவதாரம் நடந்துச்சு. ஏன்னா இந்த மொத்த வழி நடக்கிறதுக்கு பிரம்மா தான் காரணம். மொத்த விஷயத்துக்கு பிரம்மா காரணம், ஏன்னா அவர் கொடுத்த சேங்ஷன் வச்சு தான் இவ்வளோ உற்பத்தி நடந்துச்சு. அதனால நரசிங்க என்ன பண்ணார், இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு நாடி இருக்கும், ஒரு நாடி என்னென்னா ஞாபக வச்சுட்டு ஒரு நாடி, சில நாடி இருக்கும் என்னது பயம் வந்து பயத்தை வந்து சில பயம் வச்சு நம்ம அடிவு கலந்து பாருங்க, அதெல்லாம் ஒரு ஒரு நாடி வேலை செய்யும். அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு, நரசிங்க பகவான் அவதரிக்கும் போது பிரம்மாவோட பய அந்த அந்த பயத்தோட நாடியை புரிகிட்டார். அந்த நாடியை புரியிட்டோடனே அவர் வந்து அப்படியே வந்து பயத்தில் அவரோட சீட்லேருந்து கீழே விட்டுட்டார். உண்மை நடந்த விஷயம் அவர் வந்து உடனே இதான் இதை வச்சு எந்த அவதம் நடந்தது, இந்த இது வந்து நரசிங்க பகவான் விஷயம். ரெண்டு கேரக்டர் எடுத்த அவதாரம் இந்த அவதாரம் தான். உண்மையில் வருவோம் நரசிங்க அவரும் மிருகமாகவும் மனசனாகவும் ரெண்டும் ஒரே கம்பைன். படத்தில் பார்த்தீங்க சில சினிமாவில் பார்க்கலாம் ரெண்டு பேர் இப்போ தங்க அந்த மாதிரி இல்லை, இது ஒரே உடம்புல ரெண்டு பேர் சிங்கமாகவும் மனசனாகவும் எடுத்த அவதாரம், வேற எங்கேயும் இல்லை. இந்த இது வந்து பகவான் தான் பேசுகிறோம். அகோபீதம் சொல்லி பாரத தேசத்தில் ஒரு இடம் இருக்குது, அகோபீலம் அகோபீலம். அந்த இடத்துல வந்து பகவான் வந்து 9 நிலைகளில் வந்து 9 ஸ்டெப் 9 நிலைகளில் வந்து நரசிங்க பகவான் எப்படி இரணையனை வந்து சம்ஹாரம் பண்ணார் சொல்லி காட்டியிருப்பார். மற்ற எந்த அவதாரம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சீனை காட்டுனது இல்லை. இந்த இதையும் வந்து பகவான் தான் பேசுவார், ஏன்னா வந்து அந்த இரணையனை வந்து இரணை கசிவு வந்து எப்படி சாவுபடுத்தார் சொல்லி அந்த அகோபீலத்தில் வந்து இருக்கும். அடுத்து என்னதுன்னா, ஒரே சமயத்தில் ரெண்டு உணர்வுகள்னா வந்து இரணையன சாவடிச்ச அந்த கோபமான உணர்வு, அதே சமயத்தில் ஒரு கையில் வந்து பிரகலாதன் தடை கொடுத்துட்டு இருக்காரு பாசம். ரெண்டே ஒரே சமயத்தில் ரெண்டு உணர்வுகள். இப்போ வந்து கிருஷ்ணர் கம்சன் சாவடிக்கும் போது வச்சு குத்து குத்து குத்துனாரு, ராமர் வந்து ராமாயணத்தில் வந்து ராவண சாவடிக்கும் போது வச்சு சண்டை போட்டார், எல்லாம் வந்து கேட்டால் பயங்கர சண்டை நடக்கும். ஆனால் இரண்டை கசிவு சாவடிக்கும் போது இரண்டை கசிவு சைட்டை வந்து சாவடித்தாலும் பிரகலாதனுக்கு ஒரு கை தடை கொடுத்துச்சு. அப்போ ஒரே சங்க ரெண்டு உணர்வுகள். இந்த இந்த பெருமையும் பகவான் நரசிம்மர் பேசுகிறார். நரசிங்க பகவான் எல்லாம் வந்து ரொம்ப வந்து உக்கிரமானவர், இவர் வீட்டில் வைக்கக்கூடாது சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐயோ மிக சுத்தமாக்கணும் வந்திருக்கணும். நரசிங்க பகவான் அவதாரத்தில் மிகவும் ரொம்ப 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 கருணை வாய்ந்த அவதாரம். சைத்தன்ய மகாபிரபு இருக்காரு, அவர் வந்து இதில் 10 அவதாரத்தில் இது பண்ணல, அவர் சேர்க்கமா அந்த 10 அவதாரத்தில் கருணை வாய்ந்த அவதாரம்னா நரசிங்க பகவான். நரசிங்க பகவான் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், உள்ளுக்குள்ள அசுரர்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப கொடூரமாக தெரிவார், பக்தர்களுக்கு அவர் மிகவும் மிகவும் கருணை வாய்ந்தவர். இந்த இது வந்து பகவான் தான் பேசுவார், நரசிங்க பகவான் சார். இந்த அவதாரத்திலே ரொம்ப உக்கிரமான அவதாரம் நரசிங்க அவதாரம்.
வேற எந்த அவதாரம் இல்லை. ரொம்ப 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 முத்தக்கட்ட கோபம் ரஷ்யகா அவதாரம். ஓகே, இது நம்மளுக்கு சம்மந்தப்பட்டதான். பேய், புள்ளிசுண்ணியம், செய்வினை, அப்புறம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் பேயெல்லாம் அந்த ஒரு மாதிரி செஞ்சு அவங்களோட இடத்துல நிற்கிறது, அவங்களோட ஜாமால் வைக்கிறது, அவங்களோட அவங்க அவங்க தொடங்குற இடத்துல வந்து இது பண்ணுறது, அதை அவங்க மெதிக்கிற மாரி இதெல்லாம் செய்கிறாங்களா? பேய், புள்ளிசுண்ணியம், இந்த ஏவல் இதெல்லாம் நடக்குதுல, இதெல்லாம் பழிக்காத ஒரே இடம் நரசிங்க பகவான் கிட்ட. இது வந்து நான் கைத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த இந்த விஷயம் எதுவுமே வந்து பகவான் நரசிங்க கிட்ட எதுவுமே பழிக்காது. இந்த பேய், புள்ளிசுண்ணியம், நான் ரத்த காத்தேரி, அந்த இது பேயில் இது பண்ணுறாங்களா, ஊசியில் இது பண்ணுறது, பொம்மை வச்சு ஓகே இவன் வந்து இப்போ ரவீந்திரன் பொம்மை செஞ்சு ஓகே இவன் வந்து கழுத்து போடணும், கால் விட்டு போகணும், ஊசி விட்டாங்களா, ஆ எதுவுமே நடக்காது. நரசிங்க பகவான் கொண்டைக்கு அவ்வளோ பேசு, அது இந்த பெருமை நரசிங்க பகவான் தான் பேசுது. கடவுள் யாரு, பகவான் யாரு, கடவுள் யாருன்னு உடனே கேட்டு உடனே வந்த அவதாரம் இந்த அவதாரம் தான். டைம் எடுக்கல, அப்புறம் வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்து போகிறது அந்த மாதிரி வரல. ஏன்னா நான் வந்து இது வந்து எது எதை பற்றியும் நம்ம இயற்கையோ எதை பற்றியோ வந்து இது பண்ணி பேசல, நரசிங்க பகவான் சிற்பங்களை பேசுகிறேன். பிரகலாதன் வந்து என்னைக்கு கடவுள் யாருன்னு கேட்டோடனே கடவுள் நாராயண சொன்னா உடனே வந்த அவதாரம் நரசிங்க அவதாரம். இந்த பா இந்த படிக்க நான் நரசிங்க பகவான் வச்சுருக்கேன். ராமாயணம் வந்து வால்மீகி எழுதினார், ஆனால் ராமாயணம் கம்பர் சொல்லி கம்பரும் எழுதினார். கம்ப ராமாயணத்தை அங்கீகாரம் பண்ணது நரசிங்க பகவான் தான். எப்படின்னா கம்பர் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, கம்பர் வந்து உயிர் கொண்டு சென்றவர்கள், அவர் வந்து கோயிலில் வந்து நெருப்பு பிடிப்பாங்க, அந்த 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 ஒரு அது என்ன குளம் தெரியல, அந்த நெருப்பு பிடிக்கிற குளம் வந்து அந்த அந்த சாலையிலேருந்து வந்துவிட அவர் கம்பர். அப்போ அவர் எழுத அந்த ராமாயணத்தை வந்து யாருமே அங்கீகாரம் பண்ணல. அவர் என்ன பண்ணார், சிதம்பரம் போனார், நிறைய இடத்துல போனார், இன்னைக்கு என்ன என்னோட ராமாயணத்துக்கு அங்கீகாரம் கொடுங்க அங்கீகாரம் கொடுக்குறேன்னு கேட்டார். யாரும் வந்து அங்கீகாரம் கொடுக்கல, இவெல்லாம் போய் எழுதுறானே சொல்லிட்டு எல்லாம் ஏதம் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கம் வந்தார், ஸ்ரீரங்கம் 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 வந்தோடனே அங்கே வந்து நரசிங்க பண்ணக்கார். அப்போ வந்து என்ன நடக்குன்னா, ஸ்ரீரங்கத்தில் வந்து அவர் ரொம்ப ரொம்ப மன உருகி என்னோட ராமாயணத்தை வந்து யாரும் அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க, என்னை எல்லாம் ஏதம் பண்ணுறாங்க, என்னோட ராமாயணம் எது தப்புகள் இருக்கா எனக்கு தெரியல சொல்லி ரொம்ப சோகத்தை கொண்டிருப்பார். அப்போ வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு 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 விஷயம் நடக்கும், என்னென்னா அந்த கோயிலில் வந்து ஒருத்தருக்கு வந்து பாம்பு கொட்டிடும், பாம்பு கொட்டினோடனே அவர் வந்து ரொம்ப அப்படியே வந்து உடம்புல கஷ்டமாக ஏறிடும். நான் என்ன பண்ணுவார்னா, ராமாயணத்தில் வந்து நாகை பாசம் சொல்லி ஒரு இது இருக்குது, லட்சுமணர் வந்து நாகை தான் கட்டி போடும்போது அந்த அந்த பாசம் அந்த அந்த கோலத்தை வந்து இங்கே படிப்பார். படுத்தோடனே அந்த பையனை உடம்புல இருந்த அந்த ரத்தம் வந்து அப்படியே வந்து வெளியாயிடும். வெளியாயிட்டோடனே எல்லோரும் வந்து இந்த இந்த காட்டி பார்த்தோன்னே எல்லாம் வந்து கம்பரை வந்து ரொம்ப வந்து எல்லாரும் எல்லாரும் வந்து ஆள் ஒன்று கூடுவாங்க. இது நடக்கும் போது கை தட்டி பாராட்டினது நரசிங்க பகவான், அந்த சிலை கை தட்டும், கை தட்டி ரொம்ப சந்தோஷம் பாராட்டினார். இந்த அங்கீகாரம் கொடுத்தது வந்து நரசிங்க பகவான் தான். ஆக்சுவலி ராமாயணத்தில் நரசிங்க பகவான் இல்லைனாலும் ராமாயணத்தை அங்கீகாரம் பண்ண நரசிங்க பகவான் தான், ராமாயணத்தை அங்கீகாரம் பண்ண அந்த பெருமையை நரசிங்க பகவான் தான் விஷயம். ராமர் சீதையை தேடி போகும்போது அகோபீலத்துக்கு ஒரு தடவை போகும்போது நரசிங்க பகவான ராமர் வழிபட்டு தான் போனார். இந்த பெருமையும் நரசிங்க பகவான் செய்யும். ஆக்சுவலி எல்லாரும் வந்து பகவான் அவதார புருஷராக இருந்தாலும் ராமர் வந்து நரசிங்க பகவானை வந்து அந்த கை அந்த பட் அந்த சைடு போகும்போது அந்த இடத்துல வந்து அவர் வழிபட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த சைடு அப்படி அவங்க கீழே போனார் ஒரு காலகட்டத்தில். அது பகவானுக்கு செய்யும் அந்த பெருமை. ரொம்ப கடைசி அசுர குணம் கொண்டிருந்த ரொம்ப பெரிய அரக்கனை ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டு அவதாரம், ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டாரு. இந்த இந்த பெரிய பகவானை பிச்சரும். இது எல்லாமே வந்து நரசிங்க பகவானோட வந்து
பெருமைகள். அவர் நாள் அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணல, வந்து நம்மளோட நம்ம மனசுக்குள்ள இருக்க அனர்த்தங்க, நம்ம மனசுக்குள்ள விஷயங்களை வந்து வெளியாகும். இந்த பகவத் கதைகள் வந்து இதெல்லாம் வந்து பகவானை வந்து புகழ்ந்து பேசுறதுக்கும், பகவான் நம்மளோட ஆத்மா சுத்தப்பட்டதுக்கு தான் இந்த பகவத் கதைகள்லாம். நான் முதல்ல சொன்னேன், இரணை கசிப்பவர் வந்து ஒன்றும் சாகலை. இரணை கசிப்பவர் மாரி இங்கே கூட நிறைய இரணை கசிப்பு ஒன்று இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நாஸ்திக பேசுகிறவங்க, அந்த ஒன்று என்ன கடவுளில் சொல்கிறவங்க, எல்லாம் இரணை கசிப்பு கூட்டம்தான். அப்போ வந்து பக்தனாக இருக்கிறதுக்கு இந்த கழிவுதில் ரொம்ப ரொம்ப வந்து ஒருத்தன் பக்தனை மாறிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த இந்த கழிவுதில் பக்தனை ஒரு என்ன சூழ்நிலையிலையும் வந்து பக்தனோட பக்தனோட தகுதி யாரும் ஒரு பக்தன்னா எந்த சூழ்நிலையிலையும் அவன் பக்தனோட என்ன சொல்லுவாங்க தகுதி இழக்கிறதில்லை. பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்கிறாருன்னா, அன்றைக்கி பாகவதத்தை வந்து நான் வந்து ஒன்றாவது காண்டத்தில் வந்து அன்றைக்கி கிளாஸ் கொடுத்து நான் வீட்டில் சும்மா படிக்கும் போது அது ஒரு தடவை என்ன போட்டுச்சுன்னா, ஒரு பக்தன் சில காலகட்டத்தில் நல்லா பேச்சு பண்ணி வீழ்ச்சி அடைஞ்சிட்டாலும், சில செய்யக்கூடாத தவறுகள் செஞ்சிட்டாலும், குரு கட்டளை என்ன சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த ரொம்ப பெரிய பெரிய தவறுகள் சொல்கிறேன், ஒரு ஒரு காலத்தில் காணாமல் போயிட்டாலும் அவங்க செய்த பக்தி காணாமல் போகிறதில்ல. நம்ம செய்த பக்தி காணாமல் போகிறதில்ல. இப்போ சிக்கவும் பிரபு நிறைய சொல்லியிருக்காரு, இப்போ வந்து நம்ம ஒரு பத்து படி வந்துட்டோன்னா, வாழ்க்கையில் பத்து படி வந்துட்டோம், சில காலகட்டத்தில் நம்ம வந்து இதை வந்து அப்படியே மறந்துட்டு அப்படியே ஏதோ தானம் போய் அப்படியே வந்து பௌதிக மக்களோடு சேர்ந்து கூட்டத்தை கூட்டமாகிட்டோம், ஒரு நாள் இறந்து போயிட்டோம். அதனால் நம்ம வந்து திருப்பி ஜீரோவில் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம எங்கே முடிச்சோமோ எங்கே விட்டோமோ அங்கேயும் திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பக்தி பாதையில் மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. ஆனால் பௌதிகத்தில் பாகவதில் போட்டிருக்கோம், பௌதிகத்தில் நம்ம என்ன தான் நம்ம முயற்சி பண்ணாலும், எந்த தான் உயரத்துக்கு போனாலும், திருப்பி நம்ம அடுத்த உடம்பு எடுத்து வரும்போது திருப்பி அந்த ஏற்கனவே இருந்த உடம்புல உள்ள அந்த பேங்க் பேலன்ஸையோ, ஏற்கனவே அந்த உடம்புல இருந்த சொத்து பணத்தையோ நம்ம வந்து இந்த ஃபீல்டில் எடுத்து வர முடியாது. இப்போ நான் இருக்கேன், கம்பெனி சம்பாதிக்கிறேன், நான் வந்து பேங்கில் ஒரு இத்தனை வேலையை பிடிச்சி பத்து வேலையை பிடிச்சிச்சிங்கன்னா, நான் இறந்த பிறகு நான் வேற ஒரு உடம்பை வரேன்னு வச்சுங்களேன். சும்மா சரி உதாரணத்துக்கு வந்து சுந்தராக வரேன், சுந்தர்னு சொல்லி ஒரு உடம்பு வரேன், நான் போய் தட்டி கவிஞர் அக்கௌண்ட் தட்டி காசு எடுக்க முடியாது, ஏன்னா அது எனக்கு சொந்தம் இல்லை. ஆனால் பக்தி நீங்கள் இங்கே எவ்வளோ வரீங்களோ, இதில் ஃபுல் பண்ண முடியலனாலும், இது முழுமை பெற முடியலனாலும், இறந்த பிறகு எங்கே விட்டீங்களோ அங்கேயே சமப்படலாம். இப்போ ஒருத்தர் பதினோராவது படிக்கட்டு நிற்கலாம், ஒருத்தர் பன்னெண்டாவது நிற்கலாம், ஒருத்தர் தொண்ணூத்தொம்பது நிற்கலாம், ஒருத்தர் எண்பது நிற்கலாம், எங்கே விட்டமோ திருப்பி அங்கேயே சம்பவம் பண்ணலாம். அப்போ சம்பவம் பண்ணி சம்பவம் தொடர்ந்து 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 நம்ம வந்து ஒரு நாள் பகவான் கண்டிப்பாக அடைஞ்சான்.